மனித வாழ்க்கையோட தேடல் பகுதியில ருசிக்கு தனி இடம் இருக்குங்க. அதுவும் நம்ம மக்களுக்கு ருசின்னு சொன்னா போதும், குஷியா ஓடி வருவாங்க. அப்படி நான் பசியோட போயிட்டு இருக்கிற இடம் தான் டி நகர் பனகல் பார்க்ல இருக்கிற தட்டு இட்லி கறிக்குழம்பு கடை. இட்லியை சுத்தி ஊத்துற கறிக்குழம்பு மாதிரி கடையை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்ற கான்செப்ட உள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த அழகான விஷயம் கண்ணில் பட்டுச்சு. மலை மாதிரி அடுக்கி வச்சிருக்க இட்லிகள் என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லுச்சு. அதுவும் அந்த இட்லியோட சாஃப்ட்னஸ பாக்குறப்பயே நல்லா தெரிஞ்சது. தள்ளுவண்டி கடையில இட்லி இடியாப்பம் பரோட்டா இந்த மெயின் டிஷ் எல்லாம் நம்மள வரவேற்றாலும் சைட் டிஷ் சைலண்டா இந்த பக்கம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அப்போதான் தெரிஞ்சது இவங்க கடையோட மோட்டோ, சோ மச் ஆஃப் வெரைட்டி அதான் எங்க ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் சிக்கன் மட்டன் ஃபிஷ் அப்படின்னு ஒவ்வொரு இதுலையும் தனித்தனி வெரைட்டி வச்சிருந்தாங்க. அதுவும் குறிப்பா பிரான் கிரேவி வச்சிருந்தாங்க. சூடா இருக்கிற பிரான் கிரேவியை அப்படியே மனசார எடுத்து தோசை மேல அப்படியே கொஞ்சம் தெளிச்சு அந்த தோசையை அப்படியே மடிச்சு தட்டுல வைக்கிறாங்க. இந்த கடையில இருக்கிற எல்லா சைட் டிஷ்ஷையும் மீடியமான ஹீட்ல வச்சிருக்கிறாங்க. நேரமாக ஆக அந்த மீட்டோட அந்த கிரேவி பிளெண்ட் ஆகி டேஸ்ட் இன்னும் அதிகரிச்சு கொடுக்குது. ஓக
பொரியலும் தந்தூர் சிக்கனும் அப்படியே ஆர்டர் பண்ணேன். எஸ் வி கேம் டு த கன்க்ளூஷன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறும் சரி மனசும் சரி நிறைஞ்சிச்சு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பட்ஜெட்குள்ளேயும் டேஸ்ட்டாகவும் இருந்தால் யார் தான் வேணாம்னு சொல்லுவா. ஸோ அதனால் நான் ஒரு புடி பிடிச்சிட்டேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.